ஹலோ பீபர்ஸ், வெல்கம் பேக் டு டியர் டூ சேனல். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். முருகனுக்கு அறுபடை வீடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அவர் அண்ணன் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது தெரியுமா? ஆமாங்க, பிள்ளையாருக்கு இருக்குது அறுபடை வீடுகள். எந்தெந்த ஊரில் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பிள்ளையாருக்கு முதல் படை வீடு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற விநாயகர் தாங்க இந்த விநாயகரின் பேரில் அல்லல் போம் விநாயகர். ஆலய நுழைவாயிலுக்கு பக்கத்திலே வடக்கு நோக்கிய சன்னதியிலே அருள் பாலிக்கிறாரு இந்த விநாயகர். இந்த விநாயகர் குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இவரை வழிபடவே அல்லல்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் பிரகாரங்களில் பல விநாயகர் சன்னதிகள் இருந்தாலும் அல்லல் போம் விநாயகருக்கே முதல் படை வீடு விநாயகராக கருதப்படுகிறார். இரண்டாம் படை வீடு விருதாச்சலம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலில் இருக்கிற விநாயகர் தான் இரண்டாம் படை வீடு விநாயகர். இந்த விநாயகர் ஆலத்து பிள்ளையார்னு சொல்கிறாங்க. பெயருக்கு ஏற்ற மாதிரி கோயிலின் முதல் வெளிப்பிரகாரத்திலே சுமார் 18 அடி ஆழத்திலே சன்னதி இருக்குது. இந்த விநாயகரை வணங்கினால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்ம வந்து சேரும்னு நம்பிக்கை இருக்குது. சிவன் ஆலயத்திலே சன்னதி இருந்தாலும் இவருக்கு தனி கொடிமரமும் தனியாக விழாவும் நடத்தப்படுவது கூடுதல் விசேஷம். மூன்றாவது படை வீடு திருக்கடவுர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவுர் அமிர்தகடீஸ்வரர் கோவிலில் இருக்கிற கள்ளவாரண பிள்ளையார் தான் மூன்றாம் படை வீடு விநாயகர். சிவன் சன்னதியின் நந்திக்கு வலதுபுறத்தில் இந்த பிள்ளையார் சன்னதி இருக்குது. இந்த கள்ளவாரண பிள்ளையார் தன்னோட திதிக்கையில் அமிர்த கலசம் ஏந்தியபடி காட்சியளிக்கிறாரு. மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அமிர்த கலசம் பெற்ற தேவர்கள் தம்மை வழிபட மறந்ததாலே அதை மறைச்சு விளையாடினதால கள்ளவாரண பிள்ளையார் என பெயர் வந்துச்சுன்னு புராண கதைகளில் சொல்கிறாங்க. செல்வ வளம், ஆயுள், திருமண வரம், குழந்தை வரம், கல்வி போன்றவற்றை அருளும் கருணாமூர்த்தியாக இந்த கள்ளவாரண பிள்ளையார் அருள் பாலிக்கிறார். நான்காம் படை வீடு மதுரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற சித்தி விநாயகர் தான் நான்காம் படை வீடு விநாயகர். மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளே நுழையிற முன்னாடி இவரின் தரிசனத்தை பெறலாம். நாம் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றி தருபவராக இந்த சித்தி விநாயகர் திகழ்கிறார். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க போகும்போது இந்த சித்தி விநாயகரை வணங்கிட்டு போனதாக திருவிளையாடல் புராணங்கள் சொல்லுது. சகல காரியங்களிலும் வெற்றியளிக்கும் சித்தி விநாயகராக வணங்கினால் புகழும் பெருமையும் சேரும்னு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்த அவப்பெயர் நீங்கும்னு நம்பிக்கையும் இருக்குது. ஐந்தாவது படை வீடு பிள்ளையார்பட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான் ஐந்தாம் படை விநாயகர். 1600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட குடவரை கோயில்களாகவும் பிள்ளையார்பட்டி திகழுது. கஜமுகாசுரனை கொன்ற பாவம் போக்க விநாயகர் சிவனுக்கு பூஜை செய்த தலமாகவும் பிள்ளையார்பட்டி விளங்குறதா புராணங்கள்னு சொல்கிறாங்க. காசியில் இருக்கும் துண்டிராஜா கணபதி, தீட்சா கணபதி இருந்து நாணத்தை வாரி வழங்குறாரு. காசிக்கு செல்ல முடியாதவர்களுக்கு அதே பலனை இந்த கற்பக விநாயகர் கிட்ட பெறலாம்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவபூஜை செய்பவராகவும் திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினா தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் என்பது முன்னோர்களோட நம்பிக்கை. ஆறாம் படை வீடு திருநாரையூர். இது கடலூர் மாவட்டம் திருநாரையூர் சௌந்தரேஸ்வரர் கோவிலில் அருள் பாலிக்கும் பொல்லா பிள்ளையர் தான் ஆறாவது படை வீடு விநாயகர். சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தின் இடது பக்கம் உள்ள சந்நிதியில் அருள்கிறார் இந்த பொல்லா பிள்ளையார். அப்பரும் சம்பந்தரும் பாடிய இத்தலத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளின் கைமேல் வெற்றி பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்பியாண்டார் நம்பி மூலம் ராஜராஜ சோழனுக்கு தேவார திருமுறைகள் கிடைக்க செய்தது இந்த பிள்ளையார் தான் சொல்கிறாங்க. இவரை வணங்கிட கல்வியும் ஞானமும் மேம்படும் என்பது ஐதீகம். வீடியோவில் தரிசித்த விநாயகரை நேர்லேயே தரிசிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு தானே? உடனே கிளம்பிடாதீங்க, நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறி கணபதி ராயன் கடைக்கன் காட்டும் வரை கொஞ்சம் காத்துருங்க. மறந்துடாதீங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. பொது இடங்களில் சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைப்பிடுங்க. இன்னும் ஒரு சிறப்பான டூரிஸ்ட் ஸ்பாட்டோட வேகமாக உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை எல்லாருக்கும் டாடா சொல்லிக்கிறோம். பாய்.